நான் இப்போ இந்த ஷார்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன் இதுக்கான ஆன்சர் ரசகுல்லா ரசகுல்லா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ரசகுல்லா செய்கிறதுக்கு நமக்கு பால் வேணும் நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஒரு லெமன் எடுத்து அந்த லெமனோட சாரை மட்டும் புளிய போடுறோம் இப்போ பாருங்கள் நாங்கள் ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு லெமன் எடுத்திருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ரெண்டு லிட்டர் பாலுக்கு ரெ ரெண்டு லெமன் கூட எடுக்கலாம் இப்போ இந்த லெமன் சாரை நம்ம பாலில் ஊத்தி தெரைய வைக்க போறோம் நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க அப்போ தான் லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் ஆகும் பால் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு தண்ணி இன்னும் பிரிஞ்சு வரணும் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல டெப்தான பாத்திரம் எடுத்துட்டு காட்டன் துணியை அந்த பாத்திரத்து மேலே வச்சு வடிகட்டிக்கோங்க தண்ணி ஃபுல்லுமே கீழே அந்த ஓட்ட வழியாக பாத்திரத்தில் இருக்கும் இவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க ஒரு லிட்டர் பாலுக்கு இந்த தண்ணி ரொம்ப டேஸ்டியான தண்ணி இந்த தண்ணியை நம்ம சூப்புக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி துணியிலே கட்டி தொங்க விட்டுருங்க ஏதாவது ஒரு இடத்துல அப்பதான் தண்ணி கீழே வடி அரை மணி நேரத்துக்கு இதை அப்படியே வச்சிருங்க அந்த இருந்து எடுத்து இதை நல்லா இந்த மாதிரி பசைங்க நல்ல உள்ளங்கை வச்சு அழுத்தி பசைஞ்சாதான் மாவு நமக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் அப்பதான் நம்ம ஜீரால போடுறப்ப நல்ல ஃப்ளஃபியா வரும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டையாக உருக்கோங்க எந்தவித ஓட்ட கீரல் இல்லாமல் உருட்டுங்க அப்பதான் ஜீரால ஜீராவில் போடுறப்ப பியாமல் இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டணும் அப்போ தான் நம்ம ஜீராவில் போடுறப்ப இன்னும் பெருசாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இல்லைன்னா இன்னும் பெருசாக உருட்டுனா ரொம்ப பெருசாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம ஜீரா பன்னீர்லாம் வாங்க ஒரு கடாய் எடுத்து அந்த கடாயில நாலு கப் சீனி போட்டு சீனில ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா அதை வெளியே எடுத்துருங்க நாலு கப் சீனிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊத்தி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த உருண்டைய இதுல சேர்த்துடலாம் மெயினா இதை ஜீரால சேர்க்கிறப்ப ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா சேர்க்கணும் ஏன்னா சில சமயம் நம்ம ஜீரால சேர்க்கிறப்பவே உடஞ்சி எல்லா உருண்டையும் சேர்த்தக்கப்புறம் பாத்திரத்தை மூடிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேர்ட்டி மினிட்ஸும் வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஜீராவை உறிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்க இந்த ரசகுல்லாவை நம்ம டூ டேஸ் வரைக்கும் தான் வச்சு சாப்பிட முடியும் டூ டேஸ்க்கு அப்புறம் இது கெட்டு போயிடும் இது உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்